தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 1927 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 30 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36,841 அதிகரித்துள்ளது. மேலும் 19 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 326 அதிகரித்துள்ளது. மேலும் 1008 பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 19,333 உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 1392 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25,937 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் இன்று 16,667 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 6,09,856 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.